ஆளவும் தான் ஃபேமிலி நல்ல அந்தஸ்து உள்ள ஃபேமிலி மட்டும் இல்ல நல்ல குணமுள்ள அருமையான ஃபேமிலி அதனால தான் இந்த சம்பந்தத்தை விட கூடாதுனே அப்பா இப்போ நான் ஆளவும் தான் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்ளோதானே இத பார் அஸ்வின் நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன் இது ஆப்ளிகேஷன் தான் ஆர்டர் இல்ல அப்பா உங்க ஆசை நீங்க சொல்லிட்டீங்க இதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா என்னப்பா எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு எனக்காக விட்டு கொடுத்து நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது நான் மட்டும் அடமண்டா வாப்பா இருக்க முடியும் நான் உங்க புள்ளப்பா சரிப்பா நான் கொஞ்சம் வெளியில போணும் வரப்பா போயிட்டு வாப்பா அஸ்வின் செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா இல்லப்பா வேணாம்ப்பா என்கிட்ட இருக்கு வர என்னாச்சுங்க உங்களுக்கு நம்பவே முடியல அஸ்வினே அவசரப்பட்டு தப்பா டீல் பண்ணிட்டேன் இப்போதான் கரெக்ட்டா டீல் பண்ணிருக்கேன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டால இனிமே அவன் எல்லாத்துக்கும் சம்மதிச்சிருவான் அதானே பார்த்தேன் என் பிள்ளைக்கு நீங்க பணம் கொடுக்கறன்னு சொல்லும்போதே யோசிச்சேன் இத பாருடி இத உன் பிள்ளை கிட்ட போட்டு கொடுத்த பொண்டாட்டின் கூட பார்க்க மாட்டேன் பொளந்து கட்டிடுவேன் ஜாக்கிரதை என்ன மனுஷன் இவரு ஊர்ல எல்லாரையும் ஏமாத்துறது பார்த்தலன்னு பெத்த பிள்ளையவே ஏமாத்துறாரு தப்பாடுத்துக்காதீர்கள் இது காதல் திருமணமா இல்ல பெரியவளா பார்த்து நிச்சயத்து திருமணமா இந்த காலத்து பசங்கள்லாம் பெரியங்களா பார்த்து வரன் தேடறதுக்கு முன்னாடியே அவங்களாவே லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுத்துறாங்க என் பொண்ணு அப்படித்தான் அவளாவே தேர்ந்தெடுத்துட்டா இருந்தாலும் பெரியவங்க நாங்க சேர்ந்து சம்மதிச்சறனால தான் எல்லா ஏற்பாடும் முறப்படி நடந்துகிட்டு இருக்கு ஆமா நீங்க ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க பொண்ணுக்கு சரி பையனுக்கு சரி காதல் திருமணம் தான் நடக்கும்னு அவ ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவா தெரியுது அத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமோன்னு தான் நான் உங்களுட கேட்டேன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க ரெண்டு பேர் ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்க்கவேணானு சொல்றீங்களா ரெண்டு மனசு ஒண்ணானதுக்கு அப்புறம் பொருத்தம் பார்த்து என்ன ஆக போகுது அது மட்டும் இல்லாம ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்துட்டு காதல் கல்யாணம் தான் நடக்க போகுதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க இதுவே பெரிய பொருத்தம் தானே இதுக்கு மேல வேற என்ன வேணும் அது இல்லமா ரெண்டு குடும்பமும் சம்மதிச்சாச்சு கல்யாணமும் நல்லபடியா நடக்கத்தான் போகுது இருந்தாலும் என் மனசு திருப்திக்காக ரெண்டு பேருக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு நான் தான் ஜோசியர்கிட்ட கேட்டேன் என்ன ஜோசியரியா ஐயா ரெண்டு பேருக்கும் பொருத்தம்லாம் சரியா இருக்குல்ல எல்லா பொருத்தமும் நன்னா அமைஞ்சிருக்கு ரஜி பொருத்தம் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இந்த மாதிரி ஏழு பொருத்தமும் நன்னா அமைஞ்சிருக்கு ஆனா புள்ளையாண்டா ஜாதகத்துல ஒரு சின்ன குறை இருக்கு அதானேக்கு சின்ன நெருடலா இருக்கு ஏசமி பொருத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா ஜாதகத்துல ஏதோ சின்ன குறை இருக்கு நெருடலா இருக்குன்னு வேற சொல்றீங்க ஏசமி அது நிவர்த்தி பண்ணக்கூடிய குறை தானே ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா சொல்லுங்க உடனே உங்க அப்பாட்ட சொல்லி பரிகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் பரிகாரத்தால தீர்க்கக்கூடிய விஷயமா இருந்தா நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிருப்பேன் பிள்ளையாண்டா ஜாதகத்துல ஏழுல ராகு ஸ்ட்ராங்கா இருக்கார் ஐயா ஏழுல ராகு இருக்கட்டும் இல்ல எட்டுல இருக்கட்டும் ஆனா அந்த பையனோட மனசுல என் தங்கச்சி மட்டும் தான் இருக்கா அதுல எந்த மாற்றமும் இல்லையே உங்க தங்கச்சி மட்டும் இருந்துட்டா சந்தோஷம்தான் ஆனா ஏழுல ராகு இருந்தா அத தார தோஷம்னு சொல்லுவா தப்பா எடுத்துக்காதீள் அந்த மாதிரி தோஷம் உள்ளவாளுக்கு ரெண்டு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு என்ன சாமி சொல்றீங்க அவர் ரொம்ப சாதுவான பையனாச்சே சாமி எதுக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா நல்லா பார்த்து சொல்லுங்க நன்னா பார்த்துட்டு தானா சொல்றேன் அப்பா இவர் ரெண்டு கல்யாணம்னு சொல்றது 60 கல்யாணத்தை சேர்த்து தான் சொல்றாரு இல்லையா ஜோசியர் இல்லம்மா அந்த புள்ளையாண்டா ஜாதகப்படி தான் ரெண்டு கல்யாணத்துக்கு வாய்ப்பு உண்டுனு சொல்றேன் ஆனா உங்க ஆத்து குழந்தைக்கு ரெண்டு தாரம்னு ஜாதகத்துல அறிகுறியே இல்ல அதனால தடை ஏற்படுமோன்னு என் மனசுல தோன்றது என்ன ஜோசியரே என்னைய அப்படி திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போடுறேன் ரெண்டு குடும்பமும் பரிபூர்ணமா சம்மதிச்சு அந்த பசங்க மனசை ஆசையை வளர்த்துட்டமையா
இப்போ போய் தடகடன்னு சொல்லிட்டு தெரிஞ்சத சொன்னேன். ஏனா முன்கூட்டியே சொல்லப்படாதான்னு என் மேல கோபப்படவேலனோ அதுக்காக தான் உண்மையே சொல்லிட்டேன். அப்பா இந்த காலத்துல முக்கால் வாசி கல்யாணம் லவ் மேரேஜ் தான். அவங்க எல்லாம் பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்றாங்க. எல்லாரும் சந்தோஷமா தான வாழறாங்க. பொருத்தம் பார்த்து நடக்கிற எத்தனையோ கல்யாணம் டைவர்ஸ்ல போய் முடியிறது இல்லையா? கணவன் மனைவி ஒண்ணா வாழறதோ இல்ல பிரியறதோ அவங்க அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஜாதகத்தை பொறுத்து இல்ல. எல்லாத்துக்கும் மனசுதான்ப்பா காரணம். ஜோசியரே, நீங்க பொருத்தம் பார்த்ததெல்லாம் சரி. நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க போதும். பாக்கறேன் பாக்கறேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். அப்ப அந்த வேலையை மட்டும் பாருங்க போதும். வர தை மாசம் 23ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி பஞ்சம தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே நீங்க நிச்சயதார்த்தத்தை பேஷா வச்சிடலாம். சரி. ஆமா, நிச்சயதார்த்தத்தை உங்க ஆத்துல வச்சுக்க போறாளா இல்ல மண்டபத்துல வச்சுக்க போறாளா? இனிமேதான் அதை பத்தி முடிவு பண்ணணும். அப்படி முடிவெடுத்தா உங்ககிட்ட சொல்லாமல இருக்க போறோம். கல்யாணத்துக்கு நீங்க தானே கிட்ட இருந்து நடத்தி வைக்க போறீங்க. பேஷா. அப்புறம் இந்தாங்க ஜாதக புஸ்தகம். சரி. ஜோசியரியா, யா இந்தாங்க இத வெச்சிங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். உங்களுக்கு தெரியாதா இது கொடுத்த செவந்த கரம்னா? நல்லறனா பரப்படுங்க. அப்போ நல்ல விதமா நாள் குறிச்சாச்சு. ஏமா, ஜோசியர் ஏதோ தடகடன்னு சொல்றாரே, ஒருவேளை நான் அவசரப்பட்டுட்டனோ? அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுப்பா. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அவரை விட பெரிய சக்தி வேற என்னப்பா இருக்கு? அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்பா. அகல்யாவுக்கோ இல்ல அந்த பையன் வீட்டுக்கோ இதை நம்ம சொல்ல வேண்டாம். அப்புறம் தேவையில்லாத குழப்பம்தான் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் நல்லதுதான் நடக்கும். சரியா? சின்ன வயசுல இருந்து நான் ஒரு பெரிய நடிகை ஆகணும்ன்றது தான் என்னோட ஆசை. இண்டஸ்ட்ரியிலே எல்லா ஸ்டார் கூடயும் நடிக்கணும், ஷூட்டிங் போய் எல்லா நாடுகளையும் சுத்தி பார்க்கணும், எல்லா நாட்டு சாப்பாடுகளும் சாப்பிட்டு பார்க்கணும், விதவிதமான துணிமணிகளும் விதவிதமான நகைங்களும் போட்டு பார்க்கணும், வசதியான ஆடம்பர பங்களால வாழணும், இப்படி ஏகப்பட்ட கனவுகள் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா நம்ம அம்மா அப்பா இறந்ததும் என் கனவுலாம் களைஞ்சு போச்சு. அதனாலதான் 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி படாத கஷ்டப்பட்டு உன்னையும் அக்கா கீதாஞ்சலியும் வளர்த்து ஆளாக்கினேன். கீதாஞ்சலிய யார் யாரு காலையெல்லாம் பிடிச்சி என்னென்னமெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு அவளை ஒரு பெரிய நடிகை ஆக்கினேன். ஆனா அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு நம்ம வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிட்டு எவன் கூடயே ஓடி போயிட்டா. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதாண்டி. நீயாவது ஒரு பெரிய நடிகையாகி கடைசி வரைக்கும் என் கூடயே இருந்து நான் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அந்த வாழ்க்கை நீ வாழணும்டா. அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்டா. கவலைப்படாதக்கா, உன் ஆசைகளையும் கனவுகளையும் நான் நிறைவேற்றுறேன்க்கா. நான் என்ன பண்ணணும் சொல்லுக்கா. இந்த பாரு குட்டிமா, இந்த இண்டஸ்ட்ரியில நாம ஜெயிக்கணும்னா முதல்ல அனுசரிச்சு போக கத்துக்கணும். அனுசரிச்சு போய் எல்லா நெளிவு சுழிவும் நம்ம கத்துக்கிட்டா இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம காலடியில போட்டுக்கலாம். அக்கா உனக்கு எல்லாமே சொல்லி தரேன்டா செல்லம். சரிக்கா. முதல்ல
என்னப்பா ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வீட்ல யாரும் இல்ல. உங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்கா. அஸ்வின் வழக்கம் போல ஊர் சுத்த போயிருக்கான். அதான். சோ அப்ப நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்ல? சரிப்பா, அஸ்வின் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சீங்க? அவன் என்கிட்ட சவால் விட்டான். மறுநாளே அவனை நான் சம்மதிக்க வச்சிட்டேன்ல. அந்த பொண்ணு அக்ஷயா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவளுக்கு இவனை போய் கல்யாணம் பண்ணி வச்ச அவ லைஃபே ஸ்பாயில் பண்ண பாக்குறீங்களேப்பா. அம்மா, முதல்ல ஆம்பளைங்க எப்படி வேணாலும் ஆடுவானுங்க, அப்புறம் கல்யாணம் ஆகி போச்சுன்னு வச்சுக்க பொண்டாட்டிக்கு அடங்கி போயிடுவானுங்க. அவளை வச்சுதான் அஸ்வின் வேற பிசினஸுக்கு போக விடாம நம்ம வியாபாரத்தை கவனிக்க வைக்கணும். அவ ரொம்ப கெட்டிக்கார பொண்ணுமா. நாம நினைக்கிறத அவளை வச்சுதான் சாதிக்கணும். எப்படியோப்பா, உங்க பிளான் சக்சஸ் ஆனா எனக்கு சந்தோஷம்தான். சரிம்மா, டான்ஸ் கிளாஸ் போயிட்டு டயர்டா வந்திருப்ப, போய் ரெஸ்ட் எடுமா, போ. ஓகேப்பா. அம்மாடி. என்னப்பா? ஒரு நல்ல காஃபி போட்டு கொடுமா. அம்மா, மறக்காம சக்கரையை போடு. உங்க அம்மா மாதிரி உப்பு போட்டு என்ன பழி வாங்கிடாத. சார், வணக்கம் சார். வாங்க வாங்க சிவா, வாங்க உட்காருங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு 100 வயசு. 100 வயசுலாம் வேண்டாம் சார், நானே 1008 பிரச்சனையில் இருக்கேன். என்னாச்சு சிவா, ஏன் இப்படி பேசுறீங்க? என்னாச்சு சார்? நம்ம பிசினஸுக்கு நீங்க முதல்ல கேட்ட 5 லட்ச ரூபாய ஆபீஸ் பணத்துல இருந்தா எடுத்தேன். அதை என் மச்சான் கண்டுபிடிச்சிட்டா. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறான். ஏன்பா, அந்த சொத்துல உன் பொண்டாட்டிக்கு தானே பங்கு இருக்கு? இருந்து என்ன பிரயோஜனம் சார், அவளும் தானே கூட சேர்ந்து கேள்வி கேட்கறா. ஆமாம்ப்பா, இந்த பொண்டாட்டிங்களே இப்படித்தான், புருஷனுக்கு சப்போர்ட்டாவே இருக்க மாட்டாங்க. நீ தான் அவங்கள கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். நீங்க வேற சார், விட்டா கை நீட்டி அடிச்சிருவா போல இருக்கு. என்ன சொல்ற சிவா? ஆமா சார், ஏற்கனவே எடுத்த 5 லட்ச ரூபாய் விஷயமே இப்ப பெருசாயிருச்சு. அப்புறம் நீங்க திடீர்னு இன்னொரு 5 லட்ச ரூபாய் கேட்டீங்கல்ல, அதுக்கு இன்னொரு திருட்டுத்தனம் பண்ணிருக்கேன். அந்த விஷயமும் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னே தெரியல சார். அது என்ன திருட்டு வேலை? அதை ஏன் சார் கேக்குறீங்க? எங்க பத்திரிக்கைக்கு வெளியில நல்ல பேர் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுல வேலை செய்யறத கௌரவமா சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நினைக்கிற 2 பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டேன். இப்ப 2 மாசம் ஆகி போச்சு, வேலை என்னாச்சுன்னு கேட்டு அவங்களும் எச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்பா, உன் பத்திரிக்கையில 2 பேரை வேலைக்கு வைக்கிற உரிமை கூட உனக்கு இல்ல. உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குதுப்பா. இத பாருங்க சார், பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் இல்லைனாலும் பரவாயில்ல, தயவு செய்து என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க சார். இல்லைனா கூடிய சீக்கிரம் உண்மை தெரிஞ்சு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தினாலும் துரத்திடுவாங்க சார். என்ன சிவா சிறுபிள்ளைத்தனமா பேசுற? இந்த பிசினஸுக்கு மினிமம் 1 கோடி ரூபாய் வேணும்னு பட்ஜெட் போட்டேன், ஆனா அவ்வளோலாம் என்னால முடியாதுன்னு சொன்னேன். சொன்னியா இல்லையா? சொன்னேன் சார். அதுக்கப்புறம் நான் 60 லட்ச ரூபா போடுறேன், நீ 40 லட்ச ரூபா போடணும்னு சொன்னப்போ அதுவும் முடியாதுன்னு சொன்னேன். சொன்னியா இல்லையா? சொன்னேன் சார். கடைசியா உன்னால எவ்வளவு போட முடியும்னு நான் கேட்டப்போ என்னால 20 லட்சம் தான் போட முடியும்னு சொன்னேங்க. சொன்னேன், ஆனா நான் இப்ப பணம் போடக்கூடிய நிலைமையில இல்லையே, என்ன பண்றது? இப்படி சொன்ன எப்படி சிவா? நீ சொன்னபடி செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல சார். தயவு செய்து என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. இந்த பார் சிவா, விளையாடாத. உன்னை நம்பி வீடு தேடி வந்த மத்த பார்ட்னர்ஸ் அனுப்பி விட்டுட்டேன். அதனால நீ 10 லட்சத்தை கொண்டு வந்தாதான் பிசினஸ் ஆர்டர் நம்ம கைக்கு வரும். நானும் கொஞ்சம் சிக்கல்ல இருக்கேன், அதனால பணத்தை புரட்டுற வழியை பாரு. எப்படி சார் புரட்டுறது? எப்படி இன்னொரு திருட்டு தானே தான் பண்ணணும், ஆனா என்ன பண்றதுனே தெரியலையே சார். என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, முடிஞ்சா பணத்தோட வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ கிளம்பு. அம்மாடி, காஃபி ரெடியா? சொல்லுங்க, குடும்பம் ஃபவுண்டேஷன்ல இருந்து எப்ப ரிசைன் பண்ணீங்க? என்ன சொல்றீங்க? இத பாருங்க மிஸ்டர் ஸ்ரீகாந்த், நீங்க இன்னைக்கு குடும்பம் ஃபவுண்டேஷன்ல இருந்து பேசுறேன்னு சொன்னப்பவே நான் கிராஸ் செக் பண்ணினேன். அப்படி ஒரு ஃபவுண்டேஷனே இல்லைன்னு எனக்கு தெரிய வந்தது. எனிவே, ஃபர்கெட் இட். நான் இப்போ உங்களுக்கு எந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும்?
நீங்க ரொம்ப புத்திசாலியான டைரக்டர்னு எனக்கு நல்லா தெரியும். இன்வெஸ்டிகேஷன்ல சில நேரங்கள்ல இப்படி எல்லாம் சொல்லித்தான் விசாரிக்க வேண்டியிருக்கு. சோ நீங்க இத புரிஞ்சிக்கணும். பரவாயில்ல, நான் தப்பா எடுத்துக்கிறேன். நீங்க விசாரணை ஆரம்பிக்கலாம் சார். நான் கீதாஞ்சலி பத்தி தான் கேட்க போறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கும் அந்த கீதாஞ்சலிக்குமான உறவு எப்படிப்பட்டது? குரு சிஷ்யை ஆசிரியர் மாணவி இப்படிப்பட்ட உறவு தான் எங்களோடது. இதுல எல்லாமே அடங்கும். பத்திரிகைகள் சில சமயங்கள்ல தவறான சில செய்திகளை வெளியிட்டிருக்கு, அதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் வராத வரைக்கும் தனி மனித உறவுக்குள்ள நாங்க எப்பவுமே நுழையிறது கிடையாது மிஸ்டர் ஞானகுமார். அது அநாகரிகமான செயல்னு எங்களுக்கு தெரியும். கீதாஞ்சலிக்கும் எனக்கும் இடையில இருந்தது சாதிக்கணுங்கிற வெறி. நான் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருந்த சமயத்தில் தான் கீதாஞ்சலியை சந்திச்சேன். அவளை வச்சு படம் பண்ணேன். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். எல்லாரும் என்னை பாராட்டினாங்க. அந்த படத்தோட வெற்றிக்கு நானும் காரணமாக இருந்தாலும் கீதாஞ்சலியோட நடிப்பு தான் முதல் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் அவளோட அற்புதமான நடிப்பு தான் அந்த படத்தை பெரிய ஹிட் ஆக்கிச்சு. அதுக்கப்புறமும் நீங்கள் அவங்கள வச்சு படம் எடுத்திருக்கீங்கல்ல? எடுத்தேன். அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் எதுக்காக அவங்க வீட்டுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் மிரட்டினீங்க? எமோஷன் சார், எமோஷன். அற்புதமான மூணு படம். இப்படி ஒரு நடிகையான எல்லாரும் பாராட்டினாங்க. அவ சாதாரண நடிகை இல்லை சார். கடவுள் இயற்கையாவே அவளுக்கு எல்லா திறமைகளையும் கொடுத்துருக்கான். அவளுக்காகவே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தங்க புதையல். ஆனா அவங்க அக்கா அவளை கண்ட கண்ட படங்கள்லாம் நடிக்க வச்சா. நல்ல படங்களா இருந்தா பரவாயில்ல, எல்லாமே கிளாமர் ரோல். கஷ்டப்பட்டு நான் உருவாக்கின ஸ்கிரிப்ட் வீணாயிடுமோன்னு பயந்த கீதாஞ்சலியை கண்டிச்ச. ஒரு திறமசாலியான நடிகை தவறான படங்கள்ல நடிச்சு தன் திறமையை அழிச்சிக்க கூடாதேன்னு தான் சில நேரங்கள்ல கோவப்பட்ட. அதுல ஒரு நாள் நடந்த இன்சிடென்ட் தான் அந்த துப்பாக்கி விஷயம். ஓ, அந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியல. இதை பாருங்க மிஸ்டர் ஸ்ரீகாந்த், என் சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டம். என் பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். கேரிங், கேரிங். நீங்க அவளை கேர் பண்றதுக்காக தான் துப்பாக்கி காட்டி மிரட்டினீங்கன்னு சொல்றீங்க. ஆனா கீதாஞ்சலி உங்க கண்ட்ரோல் ஓகே தான், நீங்க அப்படி பண்ணுங்கன்னு அவங்க அக்கா சொல்றாங்க. சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஏன்னா எப்படி அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட போறோங்கிற நிலைமையில இருந்தவங்கள இந்த உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தே பாருங்க. என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நீங்க கீதாஞ்சலி, உங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இப்படி எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். எல்லாருக்குமே என் மேலதான் சந்தேகம்னு சொல்லியிருப்பாங்களே. எக்ஸாக்ட்லி. சொல்லுங்க சார், யாருமே கீதாஞ்சலி காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதனால கேஸ் ரெஜிஸ்டர் ஆகல. சோ நீங்க சொன்ன எமோஷனல் இருந்து கீதாஞ்சலி உங்க கண்ட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க சார். நான் அவங்ககிட்ட பேசினா போதும், உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும், என் வேலை ஈஸியா முடிஞ்சிடும். போலீஸ் ஸ்டைல், குட். இத பாருங்க மிஸ்டர் ஸ்ரீகாந்த், கீதாஞ்சலிய நான் ஒளிச்சு வச்சிருக்கிறதா நீங்க நினைச்சா ஐ எம் சாரி, ஐ கான்ட் ஹெல்ப் யூ. ஏன்னா என்ன நானே அசிங்கப்படுத்திக்க விரும்பல. இன்னொரு விஷயம், கீதாஞ்சலியோட அக்கா தன்னோட இன்னொரு தங்கச்சிய ப்ரொடியூசர் ரம்யா மதனகோபாலோட படத்துல நடிக்க வைக்க சம்மதிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த படத்துக்கு என் படம் தடையா இருக்கும்னு நினைச்சு அவங்களே கூட எங்கேயாவது கீதாஞ்சலி மறைச்சு வச்சிருக்கலாம். இல்ல, கீதாஞ்சலி கடைசியா என்னை சந்திச்சு பேசினப்போ அவ யாரையோ லவ் பண்ணதாகவும் அவன் இவளை ஏத்துக்க மறுத்ததாகவும் சொன்னான். மைட் பி அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஏற்பட்டு எங்கேயாவது ஓடி இருக்கலாம். இந்த பாருங்க மிஸ்டர் ஞானகுமார், கீதாஞ்சலி காணாம போன காரணத்தினால நாங்க பல விஷயங்களை மேட்ச் பண்ணி பார்த்துட்டோம். ஃபைனல் ஃபோக்கஸ் உங்க மேல தான் வருது. சோ ப்ளீஸ் கோஆபரேட் மீ. நீங்க என் பேஷன்ஸை ஸ்பாயில் பண்றீங்க. ஐ டோன்ட் மைண்ட். எங்களுக்கு வேண்டியது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ். மத்தத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் உங்களுக்கு? நீங்க கேட்ட கேள்விக்கு தெளிவான உண்மையான பதில நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. நான் உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லல. தெரியாததை சொல்லி குழப்பறதுக்கு ஐ அம் டெல்லிங் தி ஃபேக்ட்ஸ். உண்மையை சொல்றேன். சோ நீங்க ஒத்துழைக்க போறது இல்ல அப்படித்தானே? என்ன சார் ஒத்துழைக்கணும்? என்ன ஒத்துழைப்பு வேணும் உங்களுக்கு? சிஎஸ்ஆர் போடாத ஒரு விஷயத்தை பத்தி நீங்க எங்கிட்ட வந்து விசாரிக்கிறதே தப்பு.
முதல்ல கேஸ் போடுங்க சார். கீதாஞ்சலிய காணுங்கிற விஷயத்தை வெளியிடுங்க. அதெல்லாம் பண்ணாம என்ன சார் விசாரணை வேண்டி இருக்கு உங்களுக்கு? அந்த கீதாஞ்சலியோட அக்கா அவளுக்கு கீதாஞ்சலி காணுங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வாங்கின அட்வான்ஸ் பணத்தை எங்க திருப்பி கொடுக்க வேண்டி வருமோங்கிற பயம். அதான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதை நீங்க புரிஞ்சுக்காம என்ன டார்ச்சர் பண்றீங்க? இதெல்லாம் இப்படி விட்டா சரிப்பட்டு வராது. நான் பிரஸ்க்கு ஃபோன் பண்றேன். இன்னைக்கே பிரஸ் மீட் வைக்கிறேன். இருங்க இருங்க, சொல்றது கேளுங்க சார். அவசரப்படாதீங்க. கீதாஞ்சலி ஒரு நடிகைங்கிறத தாண்டி அவங்க டெப்டி கமிஷனர் அருந்ததியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்களோட இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுதான் ரகசியமா விசாரிக்க சொல்லியிருக்காங்க. சோ உங்க டெப்டி கமிஷனர் அருந்ததிக்கு அவங்க ஃப்ரெண்டோட இமேஜ் முக்கியம். ஆனா அவங்களுக்கு இமேஜ் பத்தி கவலை இல்லை அப்படிதானே? அவங்களே சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றாங்களே. ஆமா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆபீசர்னு கேள்விப்பட்டேனே. எஸ் சார், அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நீங்க அவசரப்பட்டு கீதாஞ்சலி காணாம போன விஷயத்த பிரசன் சொல்லாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அப்ப நான் உங்க டெப்டி கமிஷனர் அருந்ததிய மீட் பண்ணு, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா. அவங்ககிட்ட நான் அப்பாயின் வாங்கிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். நான் வரேன். ஓகே மிஸ்டர் ஸ்ரீகாந்த், எனி வே யூ ஐ எம் வெரி சாரி. கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. விவேக், நான் ஒண்ணு கேட்டா நீ கோவிச்சுக்க மாட்டியே? நான் கோவப்படாத வகையில கேளு, பதில் சொல்றேன். நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல. பல வருஷமா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த கேள்வி. உண்மையிலே அருந்ததிக்கும் உனக்கும் என்னடா பிரச்சனை? டேய், நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ பேசாம இருக்க. என்னக்கா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? அது ரொம்ப வருஷம் கழிச்சு. உன்னோட பர்சனல் மேட்டர்ல தலையிடுறது நாகரிகம் இல்லைன்னு தான் ஒதுங்கி இருந்தேன். ஆனா நீ கல்யாணமே வேண்டாங்கிறதுனாலதான் நான் இப்ப கேக்குறேன். நீ மட்டும் இல்ல, அருந்ததி இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஆக்சுவலா இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஏன்னா நாங்க பிரிஞ்சதுக்கு ஒன்னு ரெண்டு காரணம் இருந்தா சரி, இந்த காரணத்தாலும் நாங்க பிரிஞ்சிட்டோம்னு சொல்லலாம். ஆனா நாங்க பிரிஞ்சு போனதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. இதுல நான் எதுன்னு சொல்றது? அது மட்டும் இல்ல, இதை பத்தி பேசினாலே எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ப்ளீஸ் இத பத்தி பேச வேண்டாமே. ஆமா மாமா இங்க வழக்கம் போல பிசினஸ் சம்பந்தமா வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன வில்லங்க வரப்போகுதா இன்னைக்கு? அதை விடு, அது என் தலையெழுத்து. என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான்ப்பா. எனக்கு என்னக்கா, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அன்பான குடும்பம், பெரிய வீடு, மனசுக்கு பிடிச்ச வேலை, அருமையான ஸ்டாஃப்ஸ், இதை விட வேற என்ன வேணும்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல காலகாலத்துல அவனுக்கு ஒரு மனைவி வேணும்ப்பா. அது தெரியாத உனக்கு? அது ஓகே, பட் தெரிஞ்ச தெரியாமல அம்மா எனக்கு விவேகானந்தன் பேர் வச்சிட்டாங்க. பேசாம நான் அவர் மாதிரி தனியா வந்துட்டு போயிருனே. இருக்கலாம், ஆனா நீ காவி உட போட மாட்டியே. ஓ, அப்படி ஒரு மேட்டர் இருக்கா? சரி, அப்துல் கலாம் அவரும் கல்யாணம் பண்ணிக்காம தனியா தானே இருக்காரு? அவர் கல்யாணமே பண்றது இல்லைன்னு கொள்கையோட இருந்தாரு. காமராஜரும் அப்படிதான் வாழ்ந்தாரு. ஆனா நீ காதலிச்சிருக்கியே, அதனால அந்த கொள்கைக்குள்ள நீ வர முடியாது. ஏதோ கெட்ட அனுபவங்கள் இல்ல விரக்தி, இதனால கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது பலவீனடா. அக்கா ப்ளீஸ் சேஞ்ச் த டாபிக். இதை பத்தி பேசினாலே நான் அப்செட் தான் ஆகிறேன். வேற ஏதாவது பத்தி பேசலாமே. எப்ப கல்யாணத்தை பத்தி பேசினாலும் ஏதாவது சொல்லி தசை திருப்பிடுற. சரி அதை விடு. ஆமா, உனக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த நேரம், பேசின நிமிஷங்கள், அது தொடர்பா நம்ம போன்ல இருக்கிற காலர் ஐடியில செக் பண்ணியா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லக்கா, அவனை ட்ராக் பண்ண முடியல. ஆக்சுவலா அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்த ரெண்டு விஷயமே கரெக்டாக நடந்திருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவு, இன்னொன்று தீவிரவாதம். ரெண்டுமே இயற்கை பேரழிவாக இருந்திருந்தா அவனை பற்றி நம்ம ஆழமாக யோசிச்சிருக்க வேண்டாம். ரெண்டுமே தீவிரவாதமாக இருந்திருந்தா இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ஒரு தீவிரவாதி நம்ம முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் ரெண்டுமே வேற வேற விஷயங்கள், ரொம்ப குழப்பமாக இருக்குக்கா. ஒருவேளை அவன் நாஸ்டர்டாமஸ் மாதிரி தீர்க்கதரிசியாக இருப்பானோ? நானும் நாஸ்டர்டாமஸை பற்றி நிறைய படிச்சிருக்கேங்க்கா. இந்த உலோக பறவைகள் தாக்கி உலகின் உயரமான இரண்டு கோபுரங்கள் செதறன்னு அவர் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருந்தார். நிறைய பேர் வந்து அதான் அமெரிக்கன் ட்வின் டவர்ஸ் நம்புறாங்க. ஆனால் நடந்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் எதுவும் ஒரு முடிவுக்கு வர முடியலக்கா. பார்க்கலாம், அவன் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணுவான். பண்ணணும், அப்போ தான் விடை கிடைக்காத இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
ஏண்டா ஃபோனே பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லக்கா. பிரைவேட் நம்பர்னு வருது. பொதுவா போலீஸ் ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்ஸ் இவங்களுக்கு மட்டும் தான் அந்த நம்பர் யூஸ் பண்ற பிரிவிலேஜ் கிடைக்கும். அதான் யாரா இருக்கும்னு யோசிக்கிறேன். சரி, யாருன்னு பாரு. ஹலோ. வணக்கம் எடிட்டர் சார். என்ன நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல போல இருக்கு. அதான் உங்க பர்சனல் நம்பருக்கே வந்துட்டேன். டேய், முதல்ல நீ யாருன்னு சொல்லு. இன்னைக்கு என்ன நியூஸ் சொல்ல போற? அஷ்ட சிவ கஷ்ட நிவாரண சைவ சிவஸ்தலத்தில் அஷ்ட எண்ணிக்கையால் மனித பிண்டங்கள் ஊர்ந்து செல்லும் அசுர வாகனங்கள் மோதி அல்ப ஆயுசாகும் அசைவ பட்சிகள். விளக்கம் தேடுங்க எடிட்டர் சார். ஏன் முடிஞ்சா காப்பாத்துங்க. யாருடா போன்ல? என்ன விவேக், ஏன் டென்ஷன் ஆகுற? யாரு? அதான் ஒருத்தர் என்ன ரொம்ப நாளா குழப்பிட்டு இருக்கான்னு சொன்னல, அந்த மர்ம மனுஷன் தான் போன் பண்ணாரு. என்ன சொன்னா? அவன் லூசு மாதிரி என்னென்னமோ சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் அவன் பேசுனது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், கேளு. அஷ்ட சிவ கஷ்ட நிவாரண சைவ சிவஸ்தலத்தில் அஷ்ட எண்ணிக்கையால் மனித பிண்டங்கள் ஊர்ந்து செல்லும் அசுர வாகனங்கள் மோதி அல்ப ஆயுசாகும் அசைவ பட்சிகள். விளக்கம் தேடுங்க எடிட்டர் சார். ஏன் முடிஞ்சா காப்பாத்துங்க. ஏதாவது புரிஞ்சுதா? இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் விவேக், எட்டு இடங்கள்ல இருக்கு. ஆனா அது எங்கன்னு தெரியல, நெட்ல தான் தேடி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் சாக போறாங்கன்னு வேற சொல்றான். காலபைரவா, நீ தான்ப்பா காப்பாத்தணும். காலபைரவனா? யாருக்காது?